ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பண்ணுவோம், நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா மீம் காயின் வேற லெவல் புல்லிஷாக இருந்துச்சு. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த சைத்தாமா இனு தான். ஸோ இந்த சைத்தாமா இனு பற்றி எக்கச்சக்கமான வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். ஸோ இந்த சைத்தாமா இனு பார்த்தீங்கன்னா நியூ ஆல் டைம் ரீச் பண்ணி வேற லெவல் புல்லிஷாக இருந்துச்சு. இத்தனை நாள் இல்லாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு சைத்தாமா இனு. அண்ட் நேற்றுக்கு ஷிபா இனு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர்ன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நியூவாக ஒரு வேல் வாங்கியிருக்காங்க ஷிபா இனு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முடிச்சலாம் பக்கத்தில் உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் கூட உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம சேனல் அப்புறம் புது புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்குனே வரும். அது நம்ம கீழே டெலாம் குரூப் லிங்க் கொடுத்து ஜாயின் பண்ணி நிறைய ஃப்ரீ ஆட்ரா போயிடுது. ஸோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா சைத்தாமா இன்னும் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்லாம் இருந்துச்சு. ஸோ இந்த டோக்கனை நான் நிறைய நாளாக பார்த்துட்டு இருக்கேன். ஸோ 8.0லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 5.0 வந்துருச்சு 3 மாதத்துக்குள்ளே. ஸோ நிறைய அப்டேட் பண்ணி தான் இருக்கேன் இந்த டோக்கனை பற்றி. ஸோ இது பார்த்தீங்கன்னா நேற்று ரொம்ப ரொம்ப புல்லிஷாக இருந்துச்சு. நேற்று ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3000 ஹோல்டர்ஸ் இவங்க கெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த புல்லிஷ்க்கான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய நியூ ஹோல்டர்ஸ் வந்ததுனால தான். பட் அவங்க டீம் சைட்லேருந்து எந்த ஒரு அப்டேட்மே வரல இந்த அளவுக்கு ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ஒருத்தர் $6,300 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா $6,800 மேலே போயிருக்குது. ஸோ அரௌண்ட் ஒரு $500 அவருக்கு ஒரே நல்ல ப்ராஃபிட். ஸோ இதுதான் அவர் ட்விட்டர் பேஜ்லேயே ஷேர் பண்ணியிருக்காரு எல்லாருக்குமே. ஸோ இந்த மாதிரி ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நானும் பார்த்துருக்கேன். ஸோ ஸ்டார்டிங்கில் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லேயே நான் வாங்கி போட்டேன். ஸோ ஒரு 2 மாதம் இதை ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வேற லெவலில் ஏற ஆரம்பிச்சு. ஸோ இந்த டோக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 டேஸ் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஆல் டைம் ரீச் பண்ணி ட்ரெண்டிங்கில் இருக்குது இந்த டோக்கன். ஸோ இந்த டோக்கன் பார்த்தீங்கன்னா நேற்று மார்னிங்லாம் 0.50 இருந்துச்சு. ஸோ நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் ட்ரெண்டிங் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ 1.0 வரைக்குமே போச்சு இந்த டோக்கன். ஸோ ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. ஸோ இந்த டோக்கன் பார்த்தீங்கன்னா 24 hours 31% அப்ளோ போயிடுது. அண்ட் ரேங்க் பார்த்தீங்கன்னா 2700 ரேங்க்ல இருக்கு காயின் மார்க்கெட் கேப்ல. ஸோ வால்யூம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரைஸ் ஆகிட்டே வருது. ஸோ நியூ ஆல் டைம் ரீச் பண்ணியிருக்கு இந்த டோக்கன். ஸோ இந்த டோக்கனை என்ன அவங்க ஹைலைட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நெக்ஸ்ட் ஷிபா இனு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இது நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்குது ஆரம்ப காலத்துலேருந்து. ஸோ இந்த டோக்கன் லான்ச் ஆகி ஒரு 3 மாதத்துக்குள்ள தான் இருக்கும். ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா 8.0 இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்குள்ளே 5.0 வந்துச்சு. ஸோ 3.0 தூக்கி விடுச்சு. அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 6 crore காயின் இப்போ 100 rupees ஸ்பெண்ட் பண்ணி வாங்கினீங்கன்னா இப்போ கரண்ட்டாக இருக்கிற ஷிபா இனு ப்ரைஸ் வந்துச்சுனா கூட ரொம்ப ப்ராஃபிட் தான். ஸோ இப்போ கரண்டாக ஷிபா இனோட ப்ரைஸ் 1 crore டோக்கன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 25,000 இருக்குது. அண்ட் இந்த டோக்கன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 54% பேர்ன் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே சம் அமௌண்ட் ஆஃப் டோக்கன் பேர்ன் ஆகிட்டு தான் இருக்குது. அண்ட் இந்த டோக்கனை பார்த்தீங்கன்னா டோக்கனாமிக்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுனாலும் நிறைய டோக்கன் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ட்ரஸ்ட் வால்ல தான் அது ஒர்க் ஆகும். அதுவும் இல்லாமல் இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு சைத்தாமா மாஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு வாலெட் எடுத்ததாக சொல்லியிருக்காங்க. ஸோ அது இன்டர்ஃபேஸ்லாம் பார்க்க நல்லா தான் இருக்குது. ஸோ நவம்பர் 13 லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய விஷயம். ஸோ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சைத்தாமா மாஸ்க்கை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் இந்த டோக்கன் பார்த்தீங்கன்னா சிபா ஸ்வாப்பில் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ கரண்டாக இந்த டோக்கன்ஸ் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா 73,000 இருக்காங்க. எக்கச்சக்கமான ட்ரான்ஸாக்ஷன் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த டோக்கன் பார்த்தீங்கன்னா பிட் மார்ட்டில் லிஸ்ட் ஆக வேண்டியது. பட் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் இஷ்யூனால லிஸ்ட் பண்ணல. ஸோ மண்டே லிஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா வஜிரிக்ஸில் லிஸ்ட் பண்ணலான் ஒரு பேச்சு வேறு போயிட்டு இருக்குது. ஸோ இந்த டோக்கனை பற்றி டீடைல்டு வீடியோ வேணால் மேலே ஐக்கத்தானே செக் அவுட் பண்ணி பாருங்க. போட்டு பல மாதம் இருக்கும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஷிபா இன்னும் தான். ஸோ ஷிபா இன்னோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நேற்று 18-17 போயிட்டு இருந்துச்சு. அது இல்லாமல் நேற்று ஒரு வீடியோவில் சொன்னேன் இந்த மாதிரி ஏடிஎம்லாம் கூட பை பண்ணிக்கலாம் அப்படி அப்படின்ட்டு. அந்த வீடியோ பார்க்கலாம், மேலே ஐக்கத்தானே செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த டோக்கன் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு எக்கச்சக்கமான பேர்ன் பண்ணியிருந்தாங்க. ஸோ 5 நிமிஷம் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான குவான்டிட்டி ஆஃப் டோக்கனை பேர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் உங்களோட டெட் வாலெட். அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டோக்கன்ஸ் இருக்கு பாருங்களேன். ஸோ 41% சப்ளை டோக்கன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் தான் இருக்குது. ஸோ நேற்று நைட்லேருந்து இன்றைக்கு மார்னிங்குள்ளே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10 crore டோக்கன்ஸை பேர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி பேர்ன் ஆகிட்டு தான் இருக்குது. அன்றைக்கி ஷிபாவோட ப்ரைஸ் வர கம்மியாக இருந்ததுனால நேற்றுக்கு ஒரு வேல் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 50 billion டோக்கன்ஸை பை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் ஒரு பெரிய பீக் ஸ்டார்டிங்கில் எடுத்துருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹோல்ட் பண்ணி வைங்க ஷிபா இனு, கூடிய சீலை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ப்ராஃபிட் கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லியோபட் டோக்கன் தான். ஸோ இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போடுறேன், மேலே ஐக்கிறதான் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ அதை பார்த்துட்டு இதை வாங்கணுமா வாங்க வேணாமா டிசைட் பண்ணுங்க. இந்த டோக்கன் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இப்போ தான் லைட்டாக ப்ரைஸ் ஏறி இருக்கு. ஸோ 132% அப் ஆயிருக்கு ஒரே நாளில். ஹோல்டர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 80,000 இப்போ இருக்காங்க. ஸோ 1 lakh trillion சப்ளைன்னு நினைக்கிறேன். இந்த டோக்கன் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறந்தாமல் டெலகிராமுக்கு வாங்க. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் அங்கே கிடைக்கும். ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் வீடியோ பிடிச்சினா மறந்தாமல் ஒரு லைக்கை தட்டி விட்டு போங்க. வேறு ஏதாச்சும் வீடியோனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் கூட பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.